வெல்கம் டு ஹெல்த் கேர். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை பெல்லி ஃபேட். நம்ம டம்மியை வந்து குறைக்கணும், ஃப்ளாட்டான டம்மி வச்சுக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடணும், இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு இந்த டம்மி இருந்தால் நம்மளால் போட முடியலையே, நம்மளோட இந்த ஃபேவரேட்டான ட்ரெஸ் போட முடியலையேன்னு சொல்லி பல பிரச்சனைகள் பல பேர் வந்து யோசித்து பல டயட் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஃப்ளாட்டான டம்மின்றது சில பேருக்கு கிடைக்கிறதே இல்லை, சில பேருக்கு கரெக்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா, நீங்கள் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டம்மியாக இருக்கும், அதே டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகாது. பல பேருக்கு அந்த பிரச்சனைகள் அந்த யோசனை கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு ஃப்ளாட்டான டம்மி வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வகையில் எந்த டைப்பான டம்மி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சில பேருக்கு வந்து மேல் வயிறு ஊப்பி இருக்கும், கீழ் வயிறு ஊப்பி இருக்கும், இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பிறந்தவங்களோட வயிறுன்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ குழந்தை பிறந்தவங்களுக்கு இருக்க வயிறுக்கும் நார்மலாகவே டம்மி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டயட்ன்றது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட பெல்லி எந்த மாதிரி இருக்காது அந்த ஷேப் வச்சு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த டம்மிக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் இதுக்கான பெல்லி, இதுக்கு நம்ம என்ன டயட், என்ன ஃபாலோ பண்ணால் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். இதில் பேசிக்காக பார்ப்போம், ரொம்ப டீப்பாக பார்க்காம. உங்களுக்கு ரொம்ப டீப்பாக வேணும், என்னென்ன டயட் ப்ராசஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பெல்லிக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோ நம்ம டீட்டெயிலாக போடலாம். இப்போது நம்ம பேசிக்காக இந்தந்த பெல்லி எப்படி இருக்கும், இந்த பெல்லி இருந்தால் நமக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பெல்லி. ஸ்ட்ரெஸ் பெல்லின்றது எதனாலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொர்டி சொல்கிற லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவலையிலையோ எதுவாக யோசனை அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு அனக்சிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பெல்லின்னு ஏற்படும். இந்த ஸ்ட்ரெஸ் பெல்லின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரட்டை தொப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மேல் வயிறு கொஞ்சமாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப கீழ் வயிறு, அதாவது அந்த ஒரு கேர்வ் மாதிரி உங்களோட தொப்பைன்றது இருக்கும். அந்த மாதிரி அந்த கேர்வில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் பெல்லின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் பெல்லியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒபிசிட்டி ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இது எப்படின்னா நீங்கள் மெடிடேஷன், உங்களை அமைதிப்படுத்தி, உங்களை சாந்தப்படுத்தி நீங்கள் யோகா மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பெல்லின்றது ரெடியூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் பெல்லி. இந்த ஹார்மோனல் பெல்லின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே வந்து இந்த தொப்புள்கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெல்லி வந்து அப்புறம் நார்மலாக ஃபேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஹார்மோனல் பெல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹார்மோனல் பெல்லின்றது தைராய்டு இருக்கிறதுனாலையோ இல்லை பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பெல்லி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ், ஹெல்த்தில் ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்படுது அப்படின்ற இருக்கும்போது உங்களுக்கு அந்த தொப்பைன்றது வரும். மேல் வயிறு கொஞ்சம் தட்டையாகவும் கீழே உப்பியும் அந்த மாதிரி வர்றது ஹார்மோனல் பெல்லி. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்தி ஃபுட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அன்ஹெல்த்தி ஃபுட் அதிகமாக இருக்கிறதுனாலும் ஸ்டோரேஜ் அதிகம் ஸ்டே ஆகி டைஜஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான காரணம் கூட இந்த ஹார்மோனல் பெல்லிக்கு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ, நட்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பெல்லின்றது குறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ப்ரோட்டீன்றது அதிகமாக இருக்கிறதுனால, ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டான டம்மி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோனல் பெல்லி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இது ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் அந்த பெல்லி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோ பெல்லி. இந்த பெல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக தான் இருக்கும், ஆனால் பாடி எல்லாமே ஃபுல்லாக ஸ்லிம்மாக இருப்பாங்க. பட் ஆனால் கீழ் வயிறு மட்டும், அதாவது அப்டோமினல் ரீஜன் மட்டும் கொஞ்சமாக சதைகள்ன்றது தொங்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா லோ பெல்லி. பட் ஆனால் அவங்களோட பாடி எல்லாமே ஃபிட்டாக இருக்கும், கீழே லோ பெல்லி மட்டும் கொஞ்சமாக அடி வயிறு மட்டும் கொஞ்சமாக தேங்கி இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்றது தான் மெயினான ரீசன். டைஜஷன் ஆகாமல் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாமல் அது பிரிக்க முடியாமல் அடி வயிற்றில் தங்குறதுக்கான காரணம்தான்
இது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுத்துக்கிட்டு க்ரீன் லீஃப் அந்த மாதிரி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ்ன்றது இருக்கும். அது வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறத விட அந்த டம்மி குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கோர் எக்ஸசைஸ், கொஞ்சமாக கோர் எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த க்ரீன் லீஃபி வாட்டர் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு அந்த டம்மின்றது ரெடியூஸ் ஆகி டைஜஷன்றது ஈஸியாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளோட்டட். இந்த ப்ளோட்டட் பெல்லின்றது என்னென்னு வச்சுக்கோங்களேன், பேட் டயட், அதாவது டயட்டை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ணுன்றது ஒழுங்குமுறை இல்லாமல் எடுத்துக்கிற காரணத்தினால இந்த ப்ளோட்டட் பெல்லின்றது வரும். இது வந்து அசிடிட்டி மற்றும் இன்டைஜஷன் இது ரெண்டுமே வர காரணத்தினால உங்களுக்கு ப்ளோட்டட் பெல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ளோட்டட் பெல்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அப்படியே பால் ஷேப்புக்கு ஃபுல்லாக ஒரே ஷேப்புக்கு ரவுண்டாக இருக்கும். இல்லைனா பலூன்ஸ் நீங்கள் ஊதும்போது எப்படி இருக்குமோ, இல்லை வாட்டர் மெலன் அந்த மாதிரி இருப்பாங்க. மேலேந்து கீழே வரைக்கும் சரிசமமாக ஒரே மாதிரியே வர்றதுக்கான காரணம் வந்து இந்த ப்ளோட்டட் பெல்லி. இந்த மாதிரி ப்ளோட்டட் பெல்லி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரெகுலராக எக்ஸசைஸ்ன்றது பண்ணணும். உங்களுக்கு டயட் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டொமக்கை வந்து நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண வேண்டியது ட்ரிங்க்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸு, இந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டோட அளவுன்றதை பிரிக்கணும். ஒரே வேளையில் அதிகமான அளவு சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ப்ளோட்டட் பெல்லின்றது குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாமி பெல்லி. இந்த மாமி பெல்லின்றது ஆஃப்டர் பர்த் அந்த பெல்லின்றது கொஞ்சமாக இருக்கும். அந்த பெல்லி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வயிறுன்றது அந்த ஸ்ட்ரெஸ் பெல்லி மாதிரி தான் இதுவும் இருக்கும். அது ஸ்ட்ரெஸ் பெல்லிக்கும் போஸ்ட் ப்ரெக்னென்சி பெல்லிக்கும் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். வயிறுன்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மாமி பெல்லிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொம்ப தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக உங்களை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ஃபேட்டு, நட்ஸு, ஆலிவ் ஆயில், அவகேடோ இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பெல்லின்றது ரெடியூஸ் ஆகும். ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக கேகல் எக்ஸசைஸ்ன்றது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெல்லின்றது ஓரளவுக்கு ஃப்ளாட் ஆகும். எடுத்தோடனே ஃப்ளாட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் ப்ரெக்னென்சி பெல்லிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 6 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த 5 types ஆஃப் பெல்லி பார்த்து, இந்த 5 types இந்த பெல்லி எந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் எந்த பெல்லின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக என்ன பண்ணால் இந்த பெல்லி குறையுன்றது நம்ம இன்றைக்கி பார்த்தோம். டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் இந்த பெல்லி வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி, என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.